எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் டிப்ஸ் நைனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பரணி தீபம் எதுக்கு வழிபடுறோம், அது எந்த தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நேரம் என்ன கிழமை வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் இருக்காது. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக சொல்லி கொண்டு போன பரிகாரம் தான் இது. இதுக்கு ஒரு கதை இருக்குது, இதை சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இந்த டயத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். ஒரு நாள் வந்து வசிஸ்வரஸ் முனிவர்ன்றவர் வந்து ஒரு யாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து யாகம் முடித்த பிறகு அவர் வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட மகன் வந்து நசிகேதன் வந்து என்ன கேட்குறாருன்னா, பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, என்னையே நீங்கள் தானமாக கொடுக்க போகிறீங்களா யாருக்காவது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, உன்னை வந்து யமனுக்கு நான் தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நசிகேதன் சொல்கிறான், தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் என்று கூறி அவனை வந்து விடைபெற்று சென்று விட்டான். ஊனுடம்போட யமனோகம் போயிட்டான். போயிட்டு அங்கே யமதர்பத்தை போய் பல கேள்விகளை கேட்டான், பல வரங்களை வந்து வாங்கினான். அவன் திரும்பி வரும் வழியில் யமலோகத்தை பார்க்குறான். அங்கே வந்து இருட்டாக இருக்குது அந்த பாதையெல்லாம். அங்கே போகிறவங்கெல்லாம் கண் தெரியாமல் இருட்டில் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அவன் வந்து திருவண்ணாமலை ஈசனிடம் வந்து வேண்டான். அப்போ வந்து அந்த திருவண்ணாமலை ஈசன் வந்து சொல்கிறாரு, ஏன் இப்படி வந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க இருட்டில், வந்து அவங்களுக்கு ஒரு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து ஈசன் வந்து சொல்கிறாரு, திருக்கார்த்திகைக்கு முன்பாக பரணி தீபம்னு ஒன்று வரும். அந்த தீபம் யார் வீடுகளில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் வந்து சேர்ந்தவர்களுக்கு யமனலோகம் செல்லும்போது அவங்களுக்கு பாதை நல்லா தெரியும், வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபன் திருநாள் அன்று சொக்கப்பனையை வந்து எரிச்சா வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து யமனுலோகம் போகும்போது வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. வந்து அதன்படி தான் நம்ம வந்து பரணி தீபத்தை வந்து ஏற்றுறோம். தீப திருநாளுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றணும். சில நாளில் மாறி மாறி வரும், அன்றையே தினமே வரும், சில நாளில் முன்னாடி வரும். இந்த வாட்டி வந்து முன்னாடி நாள் வந்திருக்கு நம்மளுக்கு வந்து. இதன்படி தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த மாதிரி பரணி தீபத்தை நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதன்படி தான் சிவபெருமான் வந்து முத முதல்ல வாக்கு தந்து சொக்கப்பனை ஏற்றின இடம் வந்து எதுன்னா திருவண்ணாமலை. அங்கே வந்து தான் முத முதல்ல வந்து இந்த சொக்கப்பனையை ஏற்றுனாங்க. கார்த்திகை தீபமும் அந்த மலை உச்சியில் வந்து ஏற்றுவாங்க. பரணி தீபம் வந்து முன்னாடி நாள் ஏற்றுவாங்க. இது வந்து காலந்தொட்டு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நம்ம வீட்லேயும் நம்ம வந்து பரணி தீபம் ஏற்றணும். அஞ்சு வகையான தீபம் ஏற்றுவாங்க. பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என அஞ்சு தீபங்கள் வந்து வகை வகையாக ஏற்றுவாங்க. இந்த தீபத்தை வந்து நீங்கள் 18ஆம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலமாக வந்து நீங்கள் வெளியில் வந்து வாசலில் ரெண்டு விளக்கு வச்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றிடுங்க. ஏன்னா நைட்டு 2 மணிக்கே முடிஞ்சிருது, அடுத்த நாள் காலையிலலாம் இல்லை பரணி. அதனால் அன்றைய தினமே ஏற்றி வழிபட்டுருங்க. நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் வெளிச்சம் தர வேண்டி இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.